வணக்கம். செய்தி சுருக்கம். புதுச்சேரி சோலைநகர் மீனவ பெண்களை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். உடன் முதல்வர் நாராயணசாமி இருந்தார். அப்போது பேசிய பெண் ஒருவர் நிவர் புயலுக்கு பின் நிவாரணங்கள் சரியாக கிடைக்கவில்லை என்றார். முதல்வர் நாராயணசாமி தங்களை பார்க்க வரவில்லை என குற்றம் சாட்டினார். ஆனால் தமிழ் தெரியாத ராகுலுக்கு நாராயணசாமி மொழி பெயர்க்கும் போது நிவர் புயலின் போதுதான் வழங்கிய நிவாரணங்களை பற்றி அந்த பெண் பேசுவதாக அப்படியே மாற்றி கூறி ராகுலை ஏமாற்றினார். இதே மாதிரிதான் இருக்குது. கடலோர பகுதி இப்படியே தான் இருக்குது. எங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டேன். அவரே இருக்கார. எங்களை வந்து ஒரு காலமாவது புயலுக்கு வந்து பார்த்திருக்காரு. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் கட்டுக்குள் வந்ததால் 9 முதல் +2 வரையிலான மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கியுள்ளன. +2 பொது தேர்வுக்கான கால அட்டவணை வெளியாகியுள்ளது. May 3 முதல் 21 வரை தேர்வுகள் நடைபெறும். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சேர்ந்த 8 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில்தான் குறைவு. மேலும் GST-யின் கீழ் பெட்ரோல் டீசல் கொண்டுவரப்பட்டால் மாநிலங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும். இதனால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். நாங்க வந்து வேட்டில் ஏமாந்துட்டோம். 5000 கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு வந்து அப்போ இருந்து திமுக காங்கிரஸ் கவர்மெண்ட்டு எங்களை மோசம் பண்ணிச்சு. இப்போ அதுமாதிரி நீங்களும் மோசம் பண்ணிடுவீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக என்ன பண்றீங்க? நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுங்க. நாங்கள் GST அமல்படுத்தினோம்னா 14% காம்பன்சேஷன் வந்து சட்டமாக்கினா மட்டுமே தான் நாங்கள் வந்து அதை ஆதரிக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு அவங்க சட்டமாக்கினாங்க. சட்டமாக்குனதுனால்தான் இன்றைக்கி வந்து ஒரு அந்த காம்பன்சேஷன் வந்து ஒவ்வொரு வருஷம் 14% நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம மாநிலம் மட்டும் இல்லை, உலகம் இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலமே இன்றைக்கி நினச்சி பார்க்கணும்னா ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவை மட்டும் தான் நினச்சி பார்க்கணும். ஏன்னா அந்த சட்டம் கொண்டு வரலன்னா வேட்டு மாதிரி வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணல் நீர் ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது. அனுபவத்தை முன்மாதிரியாக வச்சு அம்மாவை பொறுத்தவரை இது வந்து நம்ம வந்து முன் அனுபவம் இருக்குது எங்களுக்கு தேவையில்லை சொல்லிட்டு இன்றைக்கி கரெக்டாக அந்த காம்பன்சேஷன் வந்துருக்கு. அம்மாவில் தான் இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது என்ன, பெட்ரோல் டீசல் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மாநிலத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து மாநிலங்களுக்கு பொறுத்தவரை வரி வருவாய் வந்து அதிகமாக எதுலேயும் ஏற்ற முடியாத சூழ்நிலைக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஆதாரமாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே எங்களுக்கு சக்தி இல்லை. ஸோ இதையே நாங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு பெரிய கஷ்டம். ஸோ கொடுக்க முடியாது. அது எல்லா மாநிலம் ஒத்துக்குச்சா? எல்லா மாநிலம் ஒத்துக்குன்னு ரெண்டு விஷயங்களை வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தது அண்ணா திமுகவும் அம்மாவும் தானே. ஆந்திராவில் 2ம் கட்ட உள்ளாட்சி தேர்தல் நடந்து வருகிறது. விஜயநகரம் மாவட்டம் சவுதாவாடா ஊராட்சியில் ஆளும் YSR காங்கிரஸ் கட்சியினர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக தெலுங்கு தேசம் கட்சியினர் வாக்குவாதம் செய்தனர். வாக்குவாதம் சண்டையாக முற்றியது. மேஜை நாற்காலிகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதைக் கண்டு வாக்காளர்கள் தெரித்து ஓடினர். இதனால் வாக்குப்பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை கவர்னராக பொறுப்பேற்க தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி வந்துள்ளார். கூடுதல் பொறுப்பு தொடர்பான கேள்விக்கு நான் மகப்பேறு மருத்துவர், என்னால் இரட்டையர்களை சமாளிக்க முடியும் என்றார். புதுச்சேரி அலாங் வித் தெலுங்கானா ஐ வில் ஹேண்டில் புதுச்சேரி ஆல்சோ. I am a gynecologist. I will handle twins also. அங்க தெலுங்கானால போய் தெலுங்கு கத்துக்கிட்டேன். இங்க வந்து மொழி கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா தாய் தமிழ்லயே பேசுறவங்க தான் இங்க இருக்கீங்க. அரசியல் அமைப்பு சட்டத்தின் படி ஒரு ஆளுநரா வந்திருக்கேன். இந்தியன் ஆயில் சென்னை பெட்ரோலிய நிறுவனம் இணைந்து நாகை மாவட்டத்தில் அமைக்க உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதன் மதிப்பு 31,500 கோடி. பின் பேசுகையில் இயற்கை எரிவாயுவை GST வரம்பிற்குள் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். எரிசக்தி துறையில் இந்தியா தலைமை வகிக்க சோலார் எரிசக்தியில் கவனம் செலுத்தப்படுவதாக கூறினார்.